எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஜஸ்ட்டு சும்மா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றதோட இன்ட்ரடக்ஷன் தான். வரப்போகிற எல்லா வீடியோஸ்லையும் நம்ம வந்து பார்க்கலாம் டீட்டெயிலாக, ஒரு ஒரு டாப்பிக்கும் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் ஃபஸ்ட்டு டேட்டானா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட்டு டேட்டாங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது என்னென்னா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன இன்ஃபர்மேஷனாக வேணாலும் இருக்கலாம், அதாவது தரவுகள்னு சொல்லுவாங்க. அந்த தரவுகளை வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம், அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்கும், அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணாமல் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தோம்னா நம்ம அந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்துக்கலாம். பீரோவில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன் ஆர்டராக வந்து அடுக்கி வைக்கலாம். லேடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரீஸ் எல்லாம் ஒரு ரேக்கில் வைக்கலாம். அதே மாதிரி சுடிதார் இருந்துச்சுன்னா சுடிதார் எல்லாம் ஒரு ரேக்கில் வைக்கலாம். ஸோ இது போல் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ உங்ககிட்ட வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும், எத்தனையோ டைப்பான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், அதை பற்றி படிக்க போகிறது தான் வந்து என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஸ்ட்ரக்சருங்கிறது, அந்த ஸ்ட்ரக்சர் என்னென்னா நம்ம எப்படியெல்லாம் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தோம்னா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கே வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து விதவிதமாக அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணலாம். ஆங்கரில் மாட்டி வைப்பீங்க, இல்லைனா ஃபோல்ட் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும். கலர்ஸ் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து சைஸஸ் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது, டேட்டான்னு போகும்போது உங்கள் டேட்டாவில் வந்து எத்தனையோ விதமான டேட்டாக்கள் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவுடைய டைப்ஸ் எல்லாம் வச்சு வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, எப்படியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சரில். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் சொல்கிறாங்க, பாயிண்ட்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சர் சொல்கிறாங்க, லிங்க்டு லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூவு, கிராஃபு. அதுலேயே நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படிலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி, இப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அதுலேருந்து எடுக்கணும்னா எந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் எடுக்கலாம், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் எடுக்கலாங்கிறதுலாம் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட் பேர்லாம் என்னென்னா சர்ச்சிங்கு, இல்லைன்னா வந்து சார்ட்டிங் சொல்லுவாங்க. சர்ச்சிங்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு தேவையான அரேஞ்ச் பண்ண டேட்டாவிலேருந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து கண்டுபிடிக்கிறது. இல்லை சார்ட்டிங்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்ருப்பீங்க, பாதி நடுவில் நடுவில் எடுத்துகிட்ருப்பீங்க, அதெல்லாம் ரீஅரேஞ்ச் ஆகாமல் அப்போ அப்படியே கிடக்கும். ஸோ சார்ட்டிங்னா அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அதுலேருந்து எப்படி தேவையானது எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சும்மா நான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், இது மட்டும் கிடையாது, ஆனால் நிறைய இருக்குதுல்ல, சும்மா ஓரளவு தான், ஜஸ்ட் வந்து புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர், யூசர் டிஃபைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இதில் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பற்றி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, கேரக்டர்னா என்ன, பாயிண்ட்னா என்னன்னு தெரி பாயிண்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன், பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா, நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது நீங்கள் எந்த லாங்குவேஜ் வச்சுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். பேசிக்காக சொல்லணும்னா சி ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் சி நீங்கள் பண்ணலாம். சி ப்ளஸ் ப்ளஸ் தெரிஞ்சால் சி ப்ளஸ் ப்ளஸ்ல பண்ணலாம், பைத்தான் தெரிஞ்சால் பைத்தானில் பண்ணலாம், ஜாவா தெரிஞ்சால் ஜாவாவில் பண்ணலாம். ஸோ எந்த கோட் வச்சுருந்தாலும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பண்ண முடியும். நான் இங்கே ஜென்ரலாக தான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் கோட் வச்சோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனாலுமே இன்பில்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இருக்கும், அதுதான் வந்து இங்கே பில்டின் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர், பாயிண்டர் இதெல்லாம் வந்து. யூசர் டிஃபைன்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம், ஆனால் வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர், ஆல்ரெடி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அரேங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரு, ஆனால் நீங்கள் அந்த அரேக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சுக்கலாம், என்ன சைஸில் இருக்கணும்னு பார்த்துக்கலாம். லிஸ்ட்டுங்கிறது நீங்களாக தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது, லிஸ்ட்டுனா ஜென்ரலாக என்ன மீனிங்கோ அதே மீனிங் தான், ஒரு லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, ஒரு வரிசையை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா, இதுலேயே வந்து லீனியர் இருக்குது, நான் லீனியர் இருக்குது, ஸ்டாக்னான் அது, க்யூனான் அது, ட்ரீஸ்னான் அது, கிராஃப்னான் அது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது.
இதில் நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் டைப் இருக்குது, அத்தனையும் நான் இங்கே கொடுக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா ஒரு நாலு டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம டீட்டெயிலாக ஒரு ஒன்றும் வந்து டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். அரேனா என்னன்னு பார்க்கலாம். அரேங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா உங்களுக்கு டேட்டா வச்சு நான் சொல்லித்தரேன். ரெண்டு டைப் இருக்குது உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன்லேயே வந்து என்னென்ன டேட்டா வச்சுருக்கீங்க, நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டேட்டா வச்சுருக்கீங்க. அதே இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ஐடி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய பேரெல்லாம் இருக்கும். இது ரெண்டு டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐடி நம்பர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்புக்குள்ள வரணும், அதாவது இன்டீஜர் கேரக்டர் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இல்லை பேரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பு கீழே தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து உங்களால் மெர்ஜ் பண்ணி உன்னத்தில் ஸ்டோர் பண்ண முடியும்னா முடியும், அதை நான் இன்னும் அட்வான்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில். ஆனால் இப்போ இங்கே அரேங்கிறது என்னென்னா சிமிலர் டேட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரே வகையான தரவுகளை மட்டும்தான் நீங்கள் வந்து அரேயில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். எண்களையும் பெயர்களையும் சேர்த்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஐடி நம்பருக்கெல்லாம் சேர்த்து ஒரு அரே க்ரியேட் பண்ணுவேன். இப்போ எனக்கு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா நான் அரே வந்து க்ரியேட் பண்ணலாம். அரேவுடைய பேர் வச்சு அது எப்படிலாம் க்ரியேட் பண்ண நான் சொல்லித்தரேன். இப்போ 10 நம்பருங்கிறதுனால இங்கே வந்து நம்ம வந்து 10 இருக்கிற 10 எண்களை கொண்ட ஒரு அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அரேங்கிறது என்னென்னா ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு 10 கொடுத்தீங்கன்னா 10-1 9 முடியும். ஸோ வந்து லென்த்து பார்த்தீங்கன்னா 10 சொல்லுவாங்க. அந்த 10 எண்களை வந்து நம்ம இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம் ஓகேவா. அரேங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா தானாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பரையும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அதான் வந்து அரே. ஸோ இதை வந்து 0, 1, 2, 3ங்கிறது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம், ஜஸ்ட் இது இன்ட்ரடக்ஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விதமான டேட்டாவை வந்து சேவ் பண்ணுற மெத்தட் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே எப்படியெல்லாம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து அரேஞ்ச் பண்ணலாங்கிற ஒரு மெத்தடு தான். ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், இது ஒரு கண்டெய்னர்னு சொல்லலாம், அதாவது ஒரு பாக்ஸு. இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ்க்குள்ளார வந்து நீங்கள் வந்து அடுக்கி வச்சிட்டீங்க, ஒரு பாக்ஸு நீங்கள் அதில் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கி அடிக்கி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒரு சிடி பவுச்சுக்குள்ளலாம் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒவ்வொரு சிடியாக நீங்கள் அடுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் அந்த மெத்தட் எப்படி அடுக்கிறீங்கிற மெத்தடு தான் வந்து ஸ்டாக் சொல்லுது. ஸோ அடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சீங்க இல்லையா, அந்த சிடி தான் வந்து கடைசியாக இருக்கும். உங்களுக்கு அந்த சிடியை நீங்கள் முதல்ல எடுக்கணும்னா நீங்கள் வந்து மேலே இருக்கிற எல்லா சிடியும் எடுக்காமல் நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் எடுக்கணும், எடுத்தால் தான் உங்களுக்கு நீங்கள் முதல்ல வச்ச சிடியை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாக்கு, அந்த மெத்தடில் அரேஞ்ச் பண்ணுறது பேர் தான் ஸ்டாக்கு. அதாவது முத முதல்ல எதை வைக்கிறீங்களோ அதை கடைசியாக தான் வெளியே எடுக்க முடியும். கடைசியாக வைக்கிறத முத முதல்ல எடுத்துடலாம். ஸோ இது ஒரு மெத்தடு அரேஞ்ச் பண்ணுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் க்யூ. ரொம்ப ஈஸி கான்செப்ட் தான். இது ஒரு மெத்தட் அரேஞ்ச் பண்ணுறது. க்யூனா ஜென்ரலாக என்னது, யார் வந்து முதல்ல க்யூவில் நிற்கிறாங்களோ அவங்க முதல்ல வெளியில் போயிடுவாங்க, கடைசியாக வருவாங்க, கடைசியாக போவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதே மெத்தடில் தான் வந்து நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம டேட்டாவை வந்து ஆக்சஸும் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரீஸ் கான்செப்ட் என்னென்னா ஒரு மரம் வந்து எப்படி இருக்கோ அதே மெத்தடில் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம டேட்டாவையும் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது தலைகீழாக வருது ட்ரீன்னு பார்க்குறீங்க. என்னென்னா ட்ரீ கான்செப்ட் தான், ஆனால் நீங்கள் தலைகீழாக ஒரு ட்ரீயை வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கான்செப்டில் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட்னு ஒன்று எடுத்துப்போம். ரூட் தான் வந்து முத முதல்ல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், கிளைகள். அதுக்கு கீழே வந்து லீவ்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து ட்ரீயோட கான்செப்ட் என்னென்ன, ஒரு வேறு, அதில் வந்து பல கிளைகள், அந்த கிளைகள்லேருந்து சின்ன சின்ன இன்னும் கிளைகள் நிறைய போகும். அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கும். ஸோ இது மாதிரி கான்செப்டை வந்து டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய இருக்குது டேட்டா ஸ்ட்ரக்சரில், நான் பேசிக் தான் சொல்லித்தரேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டேட்டாலாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஓகே அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம எப்படி டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது தேடுறது அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இருக்குது.
ஸோ ரொம்ப பெரிய நெட்ஒர்க்காக போகும்போது சர்ச்சிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. சர்ச்சிங்லேயே நிறைய டெக்னிக் இருக்குது, டெப்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சு, பிரெட்த்து ஃபஸ்ட்டு சர்ச்சு, இது மாதிரி எக்ஸாம்பிள்கெலாம் சொல்கிறேன் நிறைய இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம டேட்டாவெல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் தனித்தனியாக பார்ப்போம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.